ஒரு கிணத்துல எப்படி தண்ணீர் ஊற்றெடுத்து உருவாகுதோ அதுபோல மன திருப்தி அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளிருந்து உருவாகணும். வெளியிலிருந்து கொண்டு வந்து திருப்தியை உண்டாக்க முடியாது. பெரும்பாலான நேரங்களில் நம்ம மற்றவர்களோட ஒப்பிட்டு நம்மளுடைய நிம்மதியை இழந்து போகிறோம். நம்மகிட்ட இருக்கிற ஒன்று மற்றவங்களுக்கும் கிடைச்சிருதுன்னா அது நம்மளுடைய திருப்தியை குறைச்சிருது. இந்த உதாரணத்தை கவனிங்க. ஏவிஎம் நிறுவன தயாரிப்பாளரான சரவணன் அவர்கள் எழுதிய முயற்சி திருவணியாக்கும் என்ற புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கார். இது 1980களில் நடந்தது. ஒரு முறை அவர்களுடைய அலுவலகத்தின் அச்சக பிரிவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் அவர்கிட்ட வந்து இந்த வருஷம் எவ்வளவு ஊதிய உயர்வு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நீண்ட நாட்களாக திருப்தியே இல்லாமல் இருந்த அவரை இந்த முறை எப்படியாவது திருப்தி படுத்தணும்னு நினைச்ச சரவணன் எவ்வளவு கொடுத்தா நீங்கள் திருப்தி அடைவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை எதிர்பார்க்காத அந்த ஊழியர் 100 ரூபா உயர்த்தி கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 80களில் இது ஒரு பெரிய தொகையாக இருந்திருக்கும். சாதாரணமாக 35-50 ரூபா வரை ஊதிய உயர்வு பெற வேண்டிய நிலையில் தான் அவர் இருந்திருக்காரு. ஆனால் இந்த முறை எப்படியாவது அவரை திருப்தி படுத்தணும்னு நினைச்ச சரவணன் அவர்கள், சரி இந்த மாதம் முதல் 100 ரூபா அதிகமாக்கியிருக்கேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை எதிர்பார்க்காத அந்த ஊழியரும், ரொம்ப சந்தோஷம் சார், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இனிமேல் பாருங்க நான் எப்படி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சில நாட்களுக்கு பிறகு அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பிரிவுக்கு போன சரவணன் மறுபடியும் அவர் சந்தோஷம் இல்லாமல் மந்தமாக வேலை பார்க்குறத பார்த்து கேட்டிருக்காரு, நீங்கள் கேட்ட சம்பள உயர்வு தான் கொடுத்துட்டேனே, இன்னமும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஊழியர் சொன்னாராம், எனக்கு மட்டுமா கொடுத்தீங்க, என்னை போல இருக்கிற இன்னொருத்தருக்கும் சேர்த்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் எப்படி இந்த பிரிவுக்கு பொறுப்பாளரோ அதுபோல் அடுத்த பிரிவுக்கு அவர் பொறுப்பாளர், உங்களுக்கு கொடுத்தது போல் அவருக்கும் கொடுக்கறது தானே நியாயம் அப்படின்னு சரவணன் கேட்டிருக்கார். அதற்கு அந்த ஊழியர் சொன்னாராம், எனக்கு மட்டும் கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன், அவருக்கும் அது போல் கொடுத்ததுனால எனக்கு இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னாராம். இப்போ தனக்கு கிடைத்தது மற்றவங்களுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்கள எப்படி திருப்திப்படுத்துவது அப்படின்னு கேட்டு அந்த கட்டுரையை முடிக்கிறார் சரவணன். நமக்கு கிடைச்சதை வச்சு திருப்தி அடையாத இந்த நிலைக்கு இன்னொரு உதாரணமாக இயேசு சொன்ன ஒரு கதையை கவனிப்போம். இயேசு வேறொரு விஷயத்தை விளக்குறதுக்காக இந்த கதையை சொல்லியிருந்தாலும் இந்த கருத்துக்கும் அது பொருத்தமானது. ஒரு திராட்சை தோட்டத்து எஜமானன் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை பார்க்கறதுக்காக வேலையாட்களை நியமிக்கிறார். காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரை வேலை செய்யணும். அதுக்கு ஒரு நாளைக்கு 1 தினாரி கூலி அப்படின்னு வேலைக்காரங்களை நியமிக்கிறாரு. 6 மணிக்கு வேலை தொடங்கிடுது. 9 மணிக்கு கடைத்தெரு பக்கமாக போன அந்த எஜமானன் அங்கே சிலர் வேலை இல்லாமல் நிற்கிறத பார்க்குறாரு. அவங்களையும் கூப்பிட்டு நீங்களும் என்னுடைய தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இதே போல் 12 மணிக்கு ஒரு முறை போகிறாரு, 3 மணிக்கு ஒரு முறை போகிறாரு, அவங்களையும் என் தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கன்னு அனுப்புகிறாரு. கடைசியாக 5 மணிக்கும் வெளியில் போய் பார்க்குறாரு, அப்பையும் சிலர் வேலை இல்லாமல் நிற்கிறாங்க, அவங்களையும் போய் நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்யுங்க, உங்களுக்கும் நியாயமான கூலியை தரேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. 6 மணிக்கு கூலி கொடுக்குற நேரம் வருது. தன்னுடைய மேற்பார்வையாளரை கூப்பிட்டு எல்லாருக்கும் கூலி கொடுக்க சொல்கிறாரு. அந்த சமயத்தில் 5 மணிக்கு வேலைக்கு வந்தவங்களும் கூலி வாங்குறாங்க, அவங்களுக்கும் 1 தினாரி கூலி கொடுக்குறாங்க. காலையில் 6 மணியிலேருந்து வேலை செஞ்சவங்க நினைக்கிறாங்க, அப்போ நமக்கு அதிகமான கூலி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் 1 தினாரி கூலி தான் கிடைக்குது. அவங்க எஜமானர்கிட்ட போய் கேட்குறாங்க, காலையிலேருந்து நாங்கள் வெயிலையும் உஷ்ணத்துலேயும் வேலை செஞ்சோம், எங்களையும் அவங்களையும் நீங்கள் சமமாக நடத்துகிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த எஜமானர் சொல்கிறாரு, நண்பனே, காலையில் உன்னை வேலைக்கு அமர்த்தும் போது உனக்கு 1 தினாரி கூலின்னு பேசினேன், நீயும் அதை ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு வந்த, இப்போது உனக்கு உரியதை நான் கொடுத்துட்டேன், அவங்களுக்கும் அதே கூலியை கொடுக்கறது என்னோட விருப்பம், எனக்கு அதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குதா அப்படிங்கிறதுல நம்முடைய திருப்தி இருக்குதா, இல்லை மற்றவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறதுல நம்மளுடைய திருப்தி இருக்குதா அப்படிங்கிறது தான். கடவுள் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருந்தாலும் நம்ம மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்மளுடைய நிம்மதியை நம்ம இழந்து போகிறோம். இது ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு பொருந்தாது. அவங்க தங்களோட ஏழ்மையிலே இருக்க பழகிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அடிப்படை தேவைகள் எல்லாம் குறைவில்லாமல் கிடைக்கிற நிலையில் இருக்கிறவங்களும் திருப்தி அடையாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இது பொருந்தும். நம்முடைய மனசுக்கு விசேஷமான ஒரு குணம் இருக்குது, அது என்னென்னா, இருக்கிறத வச்சு அது திருப்தி அடையாது, இல்லாததை நினைச்சு தான் அது கவலைப்படும். இந்த வேடிக்கையான முல்லா கதையை கவனிங்க. ஒரு முறை முல்லா அழுதுகிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே வந்த நண்பர், ஏன் முல்லா அழுறீங்க அப்படின்னு கேட்குறாரு.
முல்லா சொல்றாரு, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை என் பேரில் எழுதி வச்சுட்டு சேர்த்துட்டாரு. அதை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நண்பர் சொல்றாரு, இது வருத்தமான செய்தி தான், இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்துதான் ஆகணும் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. அதை கேட்ட முல்லா, இப்படிதான் போன வாரம் என்னுடைய பெரியப்பா ஒருத்தர் 15 லட்சம் ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை என் பேரில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அதிகமாக அழ ஆரம்பிக்கிறார். முல்லாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு யோசிச்ச நண்பர், சரி வருத்தமான விஷயம்தான், ஆனால் வயசானவங்க தானே, நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உங்களுக்கு தான் சொத்து கிடைச்சிருக்கே, அதை நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு முல்லா சொன்னாராம், அவங்க இறந்ததுக்காக நான் அழலை, என் பேரில் சொத்து எழுதி வச்சுட்டு சாகிறதுக்கு இனிமேல் வேற உறவினர்கள் யாரும் இல்லையே நினச்சிதான் நான் எழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இது போல தான் நம்மளே அநேகர் இருக்கிறோம். நமக்கு கிடைச்சிருக்கிறத நினச்சி சந்தோஷப்படாமல், நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை நினச்சி நம்ம மனநிறைவு இல்லாமல் இருக்கிறோம். நாம் நமக்கு கிடைச்சிருக்கிறத எண்ணி நிறைவுடன் இருக்கிறது தான் மன திருப்திக்கு வழி. நன்றி.